வழங்கும் நேசரின் ஜத்துடன் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம் நாங்கள் இதை சித்தப்படி ஜபத்துடன் உங்களுக்கு உபதேசிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் எங்கள் தரிசனம் திருமறையின் உபதேசங்களை திருமறையின் அடிப்படையில் யாவரும் அறிய வேண்டும் என்பதே ஆகும் திருமறையின் உபதேசங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்படியுங்கள் உங்கள் கையின் பிரயாசத்தை ஏசு ஆசிர்வதிப்பார் உங்கள் கண்ணீர்களை துடைப்பார் உங்கள் பாவங்களையும் சாபங்களையும் ஏசு நீக்குவார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் ஜெபத்துடன் கேளுங்கள் இதோ நம்முடைய சகோதரர் ஆண்டோரும் கத்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இயேசு வாசல் ஊழியங்களின் சார்பில் நேசரின் சத்தம் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் உங்களோடு தேவனுடைய மகத்துவங்களை குறித்து கலந்து பேசுவதற்கு கொடுத்த அருமையான வாய்ப்புக்காக நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் நீங்கள் தொலைபேசியின் மூலமாக செய்திகளை கேட்டு எங்களோடு கூட தொடர்பு கொண்டு வருகிற தயவுக்காகவும் நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் நீங்கள் கொடுக்குற ஜெப விண்ணப்பங்களையும் தேவ சமூகத்திலே கருத்தோடு கொடுத்து விசுவாசத்தோடு உங்களோடு சேர்ந்து நாங்கள் ஜபித்து வருகிறோம் ஆண்டவராகிய இயேசு ஏசு கிறிஸ்து நம்முடைய ஜபத்தையும் நம்முடைய விசுவாசத்தையும் கண்டு நிச்சயமாக நம்முடைய ஆதி பிதாக்களுக்கு செய்த சகல நன்மைகளையும் நமக்கும் நமது சந்ததி சந்தானங்களுக்கும் கட்டளையிடுவார் என்று கத்ராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீங்களும் இயேசு வாசல் ஊழியங்களுக்காக அதிகமாக ஜெபித்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதிக அன்போடு கூட உங்களை கேட்டுக்கொள்கிறோம் இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற செய்திக்கு தலைப்பாக பாவ நிவாரண பலி என்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்களிலே இந்த காரியத்தை குறித்து நான் ஏன் உங்களோடு கூட உபதேசிப்பதற்கு பிரயாசப்படுகிறேன் என்று சொன்னான் உலகமெங்கிலும் எந்த தேசத்தை எந்த சமுதாயத்தை எடுத்து பார்த்தாலும் சரி பாவத்திற்கு அஞ்சி அதை விட்டு விலகி வாழ்கிற ஒரு நிலையை பார்க்க முடியவில்லை எல்லாருக்குள்ளும் தாங்கள் செய்வது தாங்கள் சிந்திப்பது தாங்கள் எண்ணுவது எல்லாமே சரியான ஒரு நிலைதான் நாம் நீதியாகத்தான் எண்ணுகிறோம் நியாயமாகத்தான் செயல்படுகிறோம் என்று அவர்கள் அவர்களுக்கே பல தீர்மானங்களை செய்து கொண்டு பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் மனிதர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிறவர்கள் தங்களை யாரும் பாவம் செய்கிறவர்கள் என்று சொல்லுவதற்கு அனுமதிப்பது கிடையவே கிடையாது அப்படி இருந்தாலும் எல்லாருடைய மனசாட்சியின்படியும் எல்லாருக்கும் நன்றாக தெரிகிறது நாம் பாவம் செய்து கொண்டே இருக்கிறவர்கள் என்று சொல்லி பாவிகள் என்று சொல்லி ஒருவேளை கடவுளே இல்லை என்று சொல்லி சாதிக்கிற மனிதர்களுக்கும் கூட மனசாட்சியிலே ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருக்கிறது நாம் அநியாயம் செய்கிறோம் அக்கிரமம் செய்கிறோம் அநீதியாக பேசுகிறோம் அக்கிரமமான காரியங்களை பேசுகிறோம் இவைகளெல்லாம் தவறு தான் பாவம் என்று மத நிலையிலே மார்க்க நிலையிலே சொன்னாலும் அவர்கள் சொல்லுவது இவைகளெல்லாம் தவறுகள் அல்லது பிழைகள் என்று சொல்கிறார்கள் அவ்வளவுதான் பொதுவாக மனிதர்கள் எல்லாருக்கும் தெரிகிறது மனிதன் பாவம் செய்கிறவன் மனுக்குலம் பாவம் செய்கிற மனுக்குலம் என்பதை எல்லா மனிதர்களும் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டியது இருக்கிறது பரிசுத்த வேதாகமத்திலே நாம் எடுத்து பார்த்தாலும் தேவன் மனுக்குலத்தை குறித்து தீர்க்கமாக சுட்டி காண்பித்து சொல்லுகிறார் வாசித்த பாருங்கள் ஒன்றிய ராஜாக்களின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தையும் ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தையும் வாசித்து பாருங்கள் இந்த ரெண்டு வசனங்களிலும் வேதம் மனிதனை குறித்து திட்டமாக கோடிட்டு காண்பிக்கிறது பாவம் செய்யாத மனிதன் பூமியில் இல்லையே என்று தீர்க்கமாக சொல்கிறது இதை எவர் ஒருவராலும் மறுப்பதற்கு முடியவே முடியாது ஏனென்று சொன்னால் உலகம் எங்கிலும் அநியாயம் பெரிய போய் காணப்படுகிறது பாவம் பெரிய போய் காணப்படுகிறது நீதியை பார்க்க முடியவில்லை அநியாயம் தாராளமாக செயல்படுகிறது காரணம் மனிதனிலே பாவம் செய்யாத மனிதன் ஒருவனும் இல்லவே இல்லை எப்படிப்பட்ட நிலையிலே மனிதன் தன்னை குறித்து தன்னுடைய பாவத்தை குறித்து யாரும் சுட்டி காண்பித்து பேசக்கூடாது அல்லது தன்னை ஒரு பாவி என்று இன்னொருவர் நம்மை பார்த்து சொல்லக்கூடாது என்று அவருக்குள்ளாகவே அவர் எண்ணி வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர் அறிந்தோ அறியாமலோ தான் செய்கிற பாவத்திற்கு அல்லது குற்றத்திற்கு ஏதாவது பரிகாரம் வேண்டும் என்று சொல்லி பரிகாரத்தை தேடி பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் நன்றாக பார்ப்பீர்களே என்று சொன்னால் சமுதாயத்திலே அநேகர் பல தான தர்மங்களை செய்வார்கள் அநேகர் பல நன்மையான காரியங்களை பிறருக்கு செய்து கொண்டே இருப்பார்கள் இன்னும் அநேகர் ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவர்களாக மத சடங்காச்சாரங்கள் எல்லாவற்றையும் சீராக செய்வார்கள் தவறாமல் செய்வார்கள் ஏன் இவைகளை எல்லாம் மனிதர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி நாம் யோசிப்போமே என்று சொன்னால் அவர் அவர்களுக்குள்ளே இருக்கிற மனசாட்சியின் உறுத்துதல் என்ன உறுத்துகிறது நீ அநீதிக்காரன் நீ நீதியை விட்டு தவறின ஒரு மனிதன் நீ குற்றம் செய்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் நீ பாவம் செய்து கொண்டிருக்கிற ஒரு மனுக்குலம் இப்படிப்பட்ட உனக்கு இந்த பாவத்திலிருந்து பரிகாரம் வேண்டும் அல்லது பாவத்திலிருந்து விமோச்சனம் வேண்டும் என்று சொல்லி அவனு அவனுக்கு அவனை தீர்மானித்து கொண்டு பல நன்மையான காரியங்களை செய்கிறார் அதிகமாக நன்மை செய்கிறவர்களையும் தானம் தருமம் செய்கிறவர்களையும் தனித்து நீங்கள் பேசி பாருங்கள் என்னதான் இருந்தாலும் ஐயா எவ்வளோ தவறுகளை நாம் செய்கிறோம் எவ்வளவோ குற்றங்களை நாம் செய்கிறோம் எத்தனையோ அநீதிகளை நாம் செய்கிறோம் அதற்கெல்லாம் ஒரு பரிகாரம் வேண்டுமல்லவா அதற்காகத்தான் நான் இவ்வளவு தான தர்மங்களை செய்கிறேன் இவ்வளவு ஏழை எளிய மக்களுக்கு நான் ஆகாரம் கொடுக்கிறேன் இவ்வளவு ஏழை எளிய மக்களை நான் பராமரிக்கிறேன் இவ்வளவு அனாதை ஆச்சிரமங்களுக்கு நான் செலவு செய்கிறேன் என்று அவர்கள் எல்லாரும் சொல்லுவார்கள் அதனுடைய அடிப்படை தன்மை என்னவாக இருக்கிறது நான் செய்த அநீதிக்கு நான் செய்த குற்றத்திற்கு பரிகார வேண்டும் இதைத்தான் இந்த நாளிலே பாவ நிவாரண பலி என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்கப் போகிறோம் ஒரு நிலையிலே மனிதர்களை பார்ப்போமே என்று சொன்னால் ஆட்டையோ மாட்டையோ கோழியையோ புறாவையோ தங்கள் குடும்பங்களின் பாவங்களுக்காக ஏதோ ஒரு கடவுளுக்கு பலி செலுத்துகிறார்கள் இரத்த பலி செலுத்துகிறார்கள் ஏன் அந்த இரத்த பலியை செலுத்துகிறார்கள் என்று சொன்னால் பாவத்திற்கு நிவாரண வேண்டும் குடும்பத்தார் செய்த பாவத்திற்கு நான் செய்த பாவத்திற்கு நிவாரண வேண்டும் ஆகையினாலே நான் இந்த ஆட்டை என்னுடைய பாவ நிவாரணத்திற்காக இந்த கன்றுக்குட்டியை என்னுடைய பாவ நிவாரணத்திற்காக பலி செலுத்துகிறேன் இந்த கடவுளுக்கு என்று சொல்லி ஏதோ ஒரு கடவுளுக்கு கடவுள் என்கிற பெயரிலே போய் பலி செலுத்தி வருகிறான் அருமையான தேவஜனமே ஆண்டூராய கத்த இந்த ஆடுகளின் மாடுகளின் இரத்தத்தினால் மனிதனுடைய பாவம் கழுவப்பட முடியாது என்பதை தீர்க்கமாக அறிந்துதான் மனிதன் எல்லாரும் பாவம் செய்கிற மனிதர்களாக இருக்கிறபடியினாலே அவர்களே இந்த பாவத்திற்கு விமோச்சனம் பெற்றுக்கொள்ளும்படியாக பாவத்திற்கு பரிகாரம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்திற்கு பலியாக அனுப்பி வைத்தார் என்று சொல்லி வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது வாசித்து பாருங்கள் யோவன சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அனுப்பாமல் உலகத்தை பாவத்திலிருந்து ஆக்கினையிலிருந்து ரட்சிக்கும்படியாகவே மீட்டு கொள்ளும்படியாகவே அனுப்பினார் என்று சொல்லி அந்த வசனம் தீர்க்கமாக சொல்கிறது அப்படின்னு சொன்ன நமக்கு என்ன புரிகிறது பாவத்திற்கு நிவாரணம் செய்வதற்காகவே நம்மை சிருஷ்டித்த தேவன் நம் எல்லாரையும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எந்த தேசத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி என்ன மொழி பேசுகிறவர்களாக இருந்தாலும் சரி நம் எல்லாரையும் சிருஷ்டித்த தேவன் நாம் எல்லாரும் பாவம் செய்த மனிதர்கள் என்பதை அறிந்த தேவன் இதற்கு தண்டனையை இந்த மனுஷனுக்கு கொடுக்கக்கூடாது இந்த மனு குலத்திற்கு கொடுக்கக்கூடாது என்று சொல்லி தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நம்மை விடுதலை செய்யும்படியாக அவர் அனுப்பினார் இதைத்தான் பாவ நிவாரணம் செய்யும்படியாக அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து என்று சொல்லி கிறிஸ்தவர்களாகிய நாம் சொல்கிறோம் ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்து இந்த இரத்தத்தை பூமியிலே சிந்தினால்தான் மனிதனுக்கு விமோச்சனம் கிடைக்குமா மனிதனுடைய பாவத்திற்கு பரிகாரம் கிடைக்குமா என்று பலர் கேட்கிறார்கள் யோசிக்கிறார்கள் ஏன் ஆண்டவராய் இயேசு அவருடைய ரத்தத்தை இந்த பூமியிலே மனுக்குலத்திற்காக சிந்த வேண்டியது இருந்தது என்று சொன்னால் மனிதனுடைய பாவம் சிவப்பான நிறம் கொண்டதாகவே இருக்கிறது என்று பரிசுத்த வேதாகவும் சொல்கிறது வாசித்து பாருங்கள் ஏசாய தீர்க்கதர்சின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இரத்தாம்பர சிவப்பான பாவத்தையும் பஞ்சை போல வெண்மையாக மாற்றும் என்று சொல்லி அந்த வேதவசனம் சொல்கிறது பாவத்திற்கு அங்கே ஒரு நிறம் கொடுக்கப்படுகிறது ரத்தாம்பர சிவப்பான பாவம் அப்படின்னு சொன்னால் பாவம் எங்கே கலந்திருக்கிறது இரத்தத்திலே கலந்திருக்கிறது இரத்தத்தினுடைய நிறம் என்ன சிகப்பு அந்த சிவப்பு கலந்த இரத்தத்தோடு கூட கலந்திருக்கிற இந்த பாவத்தை வெளியே இருந்து பார்க்கிற எந்த ஒரு மனிதனும் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது ஒருவேளை ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவர்களாக இருக்கலாம் எங்களை போல ரொம்ப பிரசங்கம் பண்ணுகிறவர்களாக இருக்கலாம் பல கோவில்களிலே ஆச்சாரங்கள் செய்கிறவர்களாக இருக்கலாம் உபன்யாசம் செய்கிறவர்களாக இருக்கலாம் பல தேவ ஆலயங்களிலே கத்தருக்காக ஊழியம் செய்கிற ஊழியர்களாகவோ அல்லது போதகர்களாகவோ அத்தியட்சர்களாகவோ இருக்கலாம் இவர்களை எல்லாம் பார்க்கிற வேளையிலே நாம் என்ன நினைக்கிறோம் இவர்கள் இவர்களெல்லாம் பாவத்திலிருந்து விடுதலையாகி மீட்கப்பட்டு இவர்கள் பரிசுத்தமாக வாழ்கிறவர்கள் என்று சொல்லிதான் மனிதன் பொதுவாக இப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிற ஒரு கூட்ட ஜனங்களை குறித்து நினைக்கிறான் ஏன் என்று சொன்னால் அவன் அவனுடைய இரத்தத்திலே இருக்கிற அந்த சிவப்பு நிறம் கொண்ட பாவத்தை வெளியே இருந்து பார்க்கிற எவராலும் கண்டுகொள்ள முடியவே முடியாது புரிந்து கொண்டீர்களா நான் அந்த ஊழியம் செய்யலாம் நான் அந்த பிரசங்கிக்கலாம் நான் நன்றாக ஜெபிக்கலாம் வல்லமையோடு கூட நான் கத்தருக்காக பெரிய காரியங்களை செய்யலாம் ஆனால் எனக்குள் இருக்கிற பாவம் எப்படிப்பட்டது என்பதை நான் மட்டுமே அறிவேன் என்னோடு கூட இருக்கிறவர் யாரும் அறிய முடியாது பார்க்க முடியாது என்ன என்று சொன்னால் இந்த பாவம் சிவப்பு நிறம் கொண்டதாக இருக்கிறபடினாலே இரத்தத்தோடு கலந்திருக்கிற இந்த பாவத்தை எந்த ஒரு மனிதனாலும் பார்க்க முடிவதில்லை அப்படி என்று சொன்னால் எக்ஸ்ரே எடுத்து பார்த்து விடலாமா ஸ்கேன் பண்ணி பார்த்து விடலாமா முடியாது எப்படி யாரால் அதை பார்க்க முடிகிறது என்று சொன்னால் பாவம் இல்லாத இரத்தத்தை உடைய தேவ குமாரனாயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மட்டுமே எனக்குள் இருக்கிற பாவத்தை என் ரத்தத்தில் இருக்கிற பாவத்தை உங்களுக்குள் இருக்கிற பாவத்தை உங்கள் இரத்தத்தில் இருக்கிற பாவத்தை பார்க்க முடியும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தமும் சிவப்பான இரத்தம்தான் ஆனால் பாவம் இல்லாத ரத்தம் அதை எப்படி ஐயா நீங்கள் சொல்ல முடியும் என்று ஒரு கேள்வியை நீங்கள் கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ரெண்டு அரசு அதிபதிகள் ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவை விசாரித்தார்கள் ஏறோதும் விசாரித்தார் பிலாத்தும் விசாரித்தார் துருவி துருவி விசாரித்தார்கள் எல்லாம் விசாரித்து முடித்த பின்பு அவர்கள் விசாரித்த விசாரணையை கொண்டு ஒரு தீர்ப்பு சொல்கிறார்கள் லூகளு சுவிசேஷம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களை வாசித்து பாருங்கள் மரணத்திற்கு ஏதுவான பாவம் இவனிடத்திலே ஒன்றும் காணப்படவில்லை மரணத்திற்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிலே காணப்படவில்லை என்று சொல்லி ரெண்டு அதிபதிகளும் தீர்ப்பு கொடுக்கிறார்கள் எத்தனை உத்தமமான ஒரு இயேசு கிறிஸ்து என்பதை சற்று யோசித்து பாருங்கள் எந்த நீதிமன்றத்திலாவது ஒரு மனிதனை விசாரித்து இவன் குற்றமே இல்லாதவன் என்று சொல்லுவதற்கு முடியுமா முடியவே முடியாது அப்படி வரலாற்றிலே ஒரு தீர்ப்பு இருந்ததாகவும் இருக்காது ஏதோ ஒரு குற்றத்தை செய்ததற்காக யாரோ ஒருவர் கேஸ் போட்டு அந்த வழக்கிலே ஒருவேளை இது நிரூபிக்கப்பட முடியாமல் அவர் குற்றவாளி அல்ல என்று சொல்லி நீதிபதி சொல்லியிருக்கலாம் ஆனால் எந்த ஒரு மனிதனையும் எந்த ஒரு மனுஷியையும் சமுதாயத்திலே நீதிமன்றம் விசாரித்து பார்த்து இவர்கள் எந்த ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று நியாயத்தீர்ப்பு செய்ய முடியுமா என்று சொன்னால் முடியவே முடியாது ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசாரித்த இந்த பிலாத்துவும் ஏறோதும் சொன்னார்கள் மரணத்திற்கு ஏதுவாக மரண தண்டனையை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இந்த இயேசு எந்த ஒரு குற்றமும் காணப்படவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள் அருமையான தேவனுடைய ஜனமே நன்றாக யோசித்து பாருங்கள் பாவமே இல்லாத ஒரு இயேசு கிறிஸ்து மனுக்குலத்திற்காக இரத்தத்தை சிந்தினார் இந்த ஏறதும் பிலாத்துவினுடைய தீர்ப்பு மட்டுமல்ல பிலாத்துவினுடைய மனைவி ஒரு சொப்பனம் கண்டு பிலாத்து ஏசு கிறிஸ்துவை விசாரிக்கும்படியா நியாயாசனத்திலே உட்கார்ந்து இருக்கிற வேளையிலே ஒரு செய்தியை கொடுத்து அனுப்புகிறார்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அந்த நீதிமானுக்கு நீ ஒரு பொல்லாப்பம் செய்ய வேண்டாம் கடந்த இரவிலே நான் அவர் நிமித்தமாக சொப்பனத்திலே வெகுபாடு பட்டேன் என்று என்ன சாட்சி சொல்லி அனுப்புகிறார்கள் நீதிமான் எத்தனை பெரிய காரியம் என்பதை சற்று யோசித்து பாருங்கள் மூன்றாவது நிலையிலே பணத்திற்காக கௌரவத்திற்காக இயேசு கிறிஸ்துவை காண்பித்துக் கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷன் இறுதி வேளையிலே அவர் சொல்கிறார் மத்தியில் சுவிசேஷம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசித்து பாருங்கள் குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்தேன் எத்தனை தீர்க்கமாக சொல்கிறார் பாருங்கள் இயேசு கிறிஸ்து யோதாஸ் காரியத்திற்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் கொடுத்தார் காட்டி கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி ஆனால் அவன் காசை ஏற்கனவே அரசு அதிகாரிகளிடத்திலே வாங்கி கொண்டபடியினாலே தன்னுடைய மனசாட்சியையும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய கௌரவத்தை பெரிதாக எண்ணி இயேசு கிறிஸ்து என்னை நான்கு பேருக்கு முன்பதாக இவ்விதமாக இந்த ஸ்திரீ வேஸ்டாக வீணாக இந்த ஆயிலை செலவு செய்து விட்டாலே இதை அநேக ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்திருக்கலாமே என்று சொன்ன நம்மை அவமானப்படுத்துகிற நிலையிலே இயேசு கிறிஸ்து பேசிவிட்டாரே ஆகையினாலே இவரை காட்டி கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி யூதாஸ் காரியோத்து கங்கணம் கட்டினான் இயேசு கிறிஸ்து அவனை ரட்சிக்கும்படியாய் பல வாய்ப்புகளை கொடுத்தார் ஆனால் அவன் மனம் திரும்பவே இல்லை இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான் காட்டிக் கொடுத்த அவன் வேளையிலே சொல்லுகிறான் குற்றமற்ற ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் என்று சொல்லி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் குற்றம் ஒரு இயேசு கிறிஸ்து தேவ பிரமாணத்தின்படி தன்னை பாவ நிவாரண பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார் என்பது சத்தியமான ஒரு காரியம் ஏனென்று சொன்னால் ரத்தம் சிந்தினால்தான் பாவம் நிவிர்த்தி அடையுமா என்று சொல்லி கேட்டால் நம்முடைய பாவம் ரத்தத்திலே தான் இருக்கிறது ஆகையினாலே ரத்தம் சிந்திய ஆக வேண்டியது இருக்கிறது அந்த ரத்தம் எப்படிப்பட்ட இரத்தமாக இருக்க வேண்டும் குற்றமற்ற இரத்தமாக இருக்க வேண்டும் அது யாரிடத்திலே இருக்கிறது இயேசு கிறிஸ்துவிடத்திலே தான் இருக்கிறது ஆகையினாலே பிரமாணத்தின்படி ஆண்டு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிப்பதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்ன சொல்கிறது வாசித்து பாருங்கள் நிறுவ ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று சொல்கிறது ஒரு பாவமற்ற குமாரனுடைய இரத்தம் சிந்தப்படாமல் மனிதனுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று பிரமாணம் சொல்கிறது இந்த பிரமாணத்தின்படி அவர் குற்றமற்றவர் என்று சொல்லி தீர்ப்பு செய்யப்பட்டும் இவருடைய இரத்தத்தினாலேயே பாவ பரிகாரம் மனுக்குலத்திற்கு கிடைக்கும் என்பதை அறிந்த தேவன் அந்த ரோம அதிபதிகளை ரோம அரசாங்கத்தின் அதிகாரிகளை இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடிக்கும்படியான அதிகாரத்தை கொடுத்து அவரை சிலுவையிலே அடிக்க வைத்தார் ரோம அரசாங்கமாக அவர்கள் அவரை சிலுவையில் அடிப்பதற்கு முற்படவில்லை அவர்கள் அவர் நீதிமான் என்று சொல்லிதான் சாட்சி சொன்னார்கள் தீர்ப்பு சொன்னார்கள் ஆனால் தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி ரோம அரசாங்கம் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடிப்பதற்கு ஒப்பு கொடுத்தது யோவான் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவை ரோம சோல்ஜர்ஸ் எடுத்து கொண்டு போய் மலையிலே சிலுவையிலே அங்கே அவரை அறைந்தார் என்று அந்த வசனத்திலே நான் வாசிக்கிறோம் இந்த அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினுடைய வல்லமை எவ்வளவு பெரிய வல்லமை என்று சொன்னால் ஒன்றிய முதலாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் வெறுமனே பாவங்கள் என்று சொல்லவில்லை அது ஒரு வார்த்தை அடைமொழியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது சகல என்கிற ஒரு வார்த்தை அடைமொழியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது மனுக்குலம் செய்த எல்லா வகையான பாவத்தையும் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் கழுவி சுத்திகரிக்கிறது என்று அந்த வார்த்தை தீட்டமாக சொல்லுகிறது எனக்கு அருமையான தேவ ஜனமே ஏசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பாவ நிவாரண வழியாக சிலுவையிலே ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக தம்முடைய ரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவத்தில் இருந்து பரிகாரத்தை கொடுக்கிறார் பாவத்தில் இருந்து மீட்பை கொடுக்கிறார் ஆண்டு ஒரு கத்தருடைய நாமத்தை விசுவாசிக்கிறீர்களா கொர்நிலியோ குடும்பமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பேதருனுடைய உபதேசத்தை கேட்டு விசுவாசித்தான் அவர்கள் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டார்கள் என்று அப்போது சொல்ல பத்தொன்பதாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் இன்றைக்கு நீங்களும் இந்த செய்தியை கேட்டு குற்றமற்ற இயேசு கிறிஸ்து குற்றவாளியாகிய எனக்காக சிலுவையிலே குற்றமற்ற இரத்தத்தை சிந்தினபடியினாலே என்னுடைய இரத்தத்திலே இருந்த சிவப்பான பாவமானது அவருடைய இரத்தத்தினாலே கழுவி என்னுடைய பாவம் எல்லாம் கழுவப்பட்ட நிலையிலே பஞ்சை போல பரிசுத்தம் உள்ளவனா இப்பொழுது நான் காணப்படுகிறேன் என்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவராலும் சொல்ல முடியும் அருமையான தேவ ஜனமே இந்த அனுபவம் உங்களுக்கு உண்டா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் என்னுடைய சிவப்பான பாவத்தை பஞ்சை போல கழுவி சுத்தப்படுத்தியிருக்கிறார் பாவமற்ற இரத்தத்தை சிந்தி எனக்கு பாவத்திலிருந்து மீட்பை கொடுத்திருக்கிறார் என்கிற விசுவாசம் உங்களுக்கு உண்டா அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குமே என்று சொன்னார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது உங்களை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார் இப்பொழுது உங்களது குடும்பத்தை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவடத்திலே இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இந்த மீட்பை பெற்றுக்கொண்டு கிறிஸ்து இயேசுவுக்கென்று பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்துவின் வசனங்களை ஏற்றுக்கொண்டு அவைகளுடைய போதனையை உட்கொண்டு அந்த போதனையின்படி வாழ்க்கையிலே செயல் திறனுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களே என்று சொன்னால் மெய்யாகவே மெய்யாகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை கொண்டு என்னை கொண்டு இந்த உலகத்தையே தலைகீழாக மாற்றுவதற்கு முடியும் இந்த தேசத்தையே தலைகீழாக மாற்றுவதற்கு முடியும் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை விசுவாசத்தோடு கூட தேவ சமூகத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட நிலையிலே இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருந்தாலும் எவ்வளவு கொடிய பாவத்தின் அடிமைத்தனத்தில் விடுதலை அடைய முடியாமல் இருந்து இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் இயேசுவே உம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தினால் என்னுடைய பாவம் நிறைந்த இரத்தத்தை என்னுடைய பா என்னுடைய இரத்தத்தில் இருக்கிற இந்த சிவப்பான பாவத்தை நீ கழுவி சுத்திகரிக்க முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று யார் யாரெல்லாம் விசுவாசித்து இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீர்களோ அவர்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பாவங்களை கழுவி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் கண்களை மூடி தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியா ஜபிப்போமா நல்ல ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு விசுவாசிகளையும் உங்களுடைய கரங்களிலே கொடுக்கிறோம் தேவரி எந்த எந்த நிலையிலே அவர் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார்களோ எப்படிப்பட்டவர்களால் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார்களோ அத்தனை பேரையும் அத்தனை பேருக்காகவும் நீர் சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினபடியினாலே பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தினபடியினாலே அந்த பரிசுத்தமான இரத்தத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது பாவத்திலிருந்து இருந்து விடுதலையை கொடுப்பீராக மீட்பை கொடுப்பீராக இரட்சிப்பை கொடுப்பீராக ரட்சிப்பதோடு கூட இவர்களை எபேசியர் ஒன்று பதிமூன்றின்படி பரிசுத்த ஆவியினால் முத்திரித்து இந்த இந்த பூமியிலே பயன்படுத்துவீராக கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல நிகழ்ச்சி உங்களுக்கு இருந்திருக்கும் என்று கத்தருக்குள் நம்புகிறோம் எங்கள் முகவரி வாசல் ஊழியங்கள் தபால் தந்தி காலனி பதிமூன்றாவது தெரு மேற்கு தூத்துக்குடி ஆறு ரெண்டு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு கைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு மூன்று இரண்டு மூன்று ஆறு ஆறு ஐந்து